என்னங்க மேம் பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் விமலாவோட ஆரி ஒர்க் கிளவுஸு, ஃபர்ஸ்ட் கிளவுஸு, அதை பார்த்துட்டு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லலாம். விமலாது மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே செம்மையாக ஒர்க் பண்ணுறாங்க. பட் விமலாவோட இந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்குது. ஆரி ஒர்க் அப்படிங்கிற உடனே நிறைய பேருக்கு வந்து நம்மளால் வந்து கற்றுக்க முடியுமா, அதுவும் அவங்க அந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் சொல்கிறாங்களே அந்த டைமுக்குள்ளே ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிளவுஸ் போடுற அளவுக்கு கற்றுக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் வந்து நம்ம ஸ்டூடெண்டோட பிளவுஸ் தாங்க. ஏன்னா மோஸ்ட்லி ஆரியில் சேர்ற 99% ஸ்டூடெண்ட் வந்து ஜீரோ நாலேஜோடு தான் வராங்க. அதை பற்றி ஒரு நீடில் ப்ராக்டிஸ் கூட தெரியாமல் புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறையா இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவங்க அந்த மாதிரி இருந்துட்டு இவ்வளோ ஒர்க் முடிச்சுட்டு இப்படி சூப்பராக கிளவுஸ் போடுறாங்க அப்படின்னா பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பீடு ஒர்க்கு, பீட்லேயே வந்து நல்லா நெருக்கமாக ஹெவியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது விமலாவோட ஃபஸ்ட்டு பிளவுஸுங்க. ஜஸ்ட் அவங்க வந்து ஸ்டிச்சஸ் மட்டும் முடிச்சுட்டு அவங்க ஃபஸ்ட்டு போடுற பிளவுஸ் இது. இது அவங்களுக்காக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜரி த்ரெட் வச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பைப்பிங் த்ரெட்டு வச்சுட்டு வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க த்ரெட்டு வச்சு. அதுக்கப்புறம் வந்து பீடை வச்சுட்டு ஒரு மூணு லைன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய பீடு, ஸ்டோனு இதெல்லாம் வச்சுட்டு நிறைய அழகான ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆரியில் வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும், நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் யூஸ்க்காக அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக இதை நீங்கள் கொண்டு போகணும், நீங்களும் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கணும், இல்லை நீங்கள் வந்து கஸ்டமர் போட்டு கொடுங்க. இப்போ இந்த பிளவுஸ் வெளியே வந்து மினிமம் 5000 கம்மி போடவே முடியாது. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு கூட ஒரு எங்களோட பிரைட் அவங்க பிளவுஸ் கேட்கும்போது ஒரு பிளவுஸ் வந்து 16000, இன்னொரு பிளவுஸ் வந்து 14000 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து ஓகே, ஸோ நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டூடெண்ட் அவங்க ரிலேட்டிவோட பிளவுஸ் சொல்லும் போது ஒரு பிளவுஸ் 40,000 40,000 ரூபாய், இன்னொரு பிளவுஸ் 45,000 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா ஓகே, இந்த ஃபீல்டு வந்து எந்த அளவுக்கு பீக்கில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு, கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் எடுக்கிறோம், ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் எடுக்கிறோம். என் எங்களோடது மெயின் என்ன அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிறது நாங்கள் எப்பவுமே செகண்டரியாக இருக்கிறோம். எங்களோட குவாலிட்டி என்ன, நிறைய இடங்களில் நீங்கள் கிளாஸ் பார்க்கலாம், பட் எங்களோட ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா எங்களோட குவாலிட்டி, பர்ஃபெக்ஷன், உங்களை ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் ஆஃப்லைன் வந்தாலும் சரி ஆன்லைன் வந்தாலும் சரி அந்த கிளாஸை ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு எங்களோட டீம் இருப்பாங்க. நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, ஏன் பண்ணலை, இந்த மாதிரி உங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே உங்களை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் எங்கள் கிளாஸோட மெயின் ஸ்பெஷல், என் இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக ஒர்க் ஃபினிஷ் பண்ண வைக்கிறோம். ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். என் விமலாவோட பிளவுஸ் கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.